Hi students, இப்போ நம்ம பார்க்கக்கூடிய ஒரு முக்கியமான வீடியோ 12th chemistry government school and matriculation school tamil medium and english medium students காண one day challenge எதுக்காக அப்படினா இப்போதான் நம்ம வந்து half yearly exam முடிச்சிட்டோம் half yearly exam பொறுத்த வரைக்கும் district wise question papers சில question papers வந்து ரொம்ப ஈஸியா இருந்திருக்கும் சிலது கொஞ்சம் டஃப்பா இருந்திருக்கும் சில ஏரியாஸ் வந்து நீங்க படிக்காம வச்சிருப்பீங்க சோ அந்த படிக்காம வச்சிருக்கக்கூடிய ஏரியாஸ இந்த half yearly exam holidays வந்து நம்ம யூட்டிலைஸ் பண்ணி prepare பண்ணி முடிச்சோம் அப்படினா அடுத்து நம்ம follow பண்ணக்கூடிய annual exam sentence challenge இல்லையா சோ 45 to 50 days நம்ம follow பண்ண போறோம் சோ அந்த challenge வந்து follow பண்றதுக்கு நமக்கு ஈஸியா இருக்கும் சோ அதனால ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு subject இந்த holidays வந்து நம்ம prepare பண்ண போறோம் ஓகேவா சோ நம்ம சூஸ் பண்ணக்கூடிய யூனிட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா கெமிஸ்ட்ரியில 3rd யூனிட் 9th யூனிட் 10th 12th தென் 13th யூனிட்ஸ் முக்கியமான யூனிட்ஸ் அதிகமான மார்க்ஸ் வந்து கேட்கக்கூடிய ஒரு யூனிட் அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா எஸ் சோ வெரி இம்பார்ட்டன்ட் போர்ஷன்ஸ்ல இருந்து ஒன் டே சேலஞ்ச் சோ பாப்போம் ஃபர்ஸ்ட் மார்னிங் ஹாலிடேங்கிறதுனால நம்ம ரிலாக்ஸ் ஸ்டார்ட் பண்றோம் காலையில வந்து 9:00 தான் ஸ்டார்ட் பண்றீங்க 9 to 10:30 AM 1.5 hours so in the 1.5 hours வந்து போதும் தாராளமா யூனிட் 3 வந்து ப்ரிப்பேர் பண்றதுக்கு ஓகேவா சோ நெக்ஸ்ட் 10:30 to 10:40 PM 10 மினிட்ஸ் பிரேக் எப்பவுமே ஒரு 1 hour ஆர் 1.5 hours வரைக்கும் ஒரு பிரேக் இருக்குது ரொம்ப நல்லது தென் 10:40 to 12:30 PM சோ இந்த இடத்துல வந்து நம்ம யூனிட் 9 சோ யூனிட் 9 வந்து ப்ரிப்பேர் பண்றீங்க ஓகேவா நெக்ஸ்ட் 12:30 to 1:30 PM 1 hour வந்து லஞ்ச் லஞ்ச் பிரேக் இல்லையா 1:30 to 3:30 PM இங்க 2 hours இருக்கு சோ இது வந்து யூனிட் 10 பிரிப்பேர் பண்றதுக்கான டைம் ஓகே 2 hours போதும் தென் 3:30 to 3:40 PM 10 minutes வந்து பிரேக் 3:40 to 5 PM சோ நம்ம வந்து யூனிட் 12 வரோம் சோ யூனிட் 12 பொறுத்த வரைக்கும் இந்த டைமுக்குள்ள கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்லையா கிட்டத்தட்ட 1 hour and 20 minutes தான் இருக்கு சோ அதை ப்ரிப்பேர் பண்ண முடியாது அப்ப அந்த 1 hour and 20 minutesல உங்களால எவ்வளவு கவர் பண்ண முடியுமோ அவ்வளவுத்தையும் கவர் பண்ணுங்க சோ அதை நான் ஃபர்ஸ்ட் ஹாஃப் அப்படின்னு எடுத்துக்கிறேன் சோ நெக்ஸ்ட் 5 to 5:55 PM ஜஸ்ட் 5 மினிட்ஸ் வந்து ஒரு ஸ்மால் பிரேக் தென் ஈவினிங் 5:55 to 6:30 PM இந்த யூனிட்டை திருப்பி கண்டினியூ பண்றீங்க யூனிட் 12 அதே யூனிட் தான் செகண்ட் பார்ட் இல்லையா சோ செகண்ட் ஹாஃப் கம்ப்ளீட் பண்றீங்க ஓகேவா எஸ் அப்ப இங்க வந்து ஒரு 1 hour 20 minutes கிடைக்குது இங்க வந்து 1 hour and 30 minutes கிட்டத்தட்ட வந்து 3 hours கிடைக்குது தாராளமா போதும் நெக்ஸ்ட் வந்து 6:30 to 7 PM half an hour வந்து டீ பிரேக் 7 to 8 PM 1 hour நம்ம அடுத்த யூனிட் வந்து 13 இல்லையா சோ அத வந்து ஸ்டார்ட் பண்றோம் சோ 13 யூனிட் கொஞ்சம் பெரிய யூனிட் சோ இந்த 1 hourல கம்ப்ளீட் பண்ண முடியாது எவ்வளவு முடியுமோ அவ்வளவுத்தையும் கம்ப்ளீட் பண்ணுங்க ஃபர்ஸ்ட் ஹாஃப் அது ஃபர்ஸ்ட் பார்ட் அப்படினு வச்சுக்கிறேன் 8 to 8:30 PM half an hour வந்து டின்னர் 8:30 to 10:30 PM இங்க 2 hours கிடைக்குது 2 hours வந்து யூனிட் 13 சோ அதோட ரிமைனிங் பார்ட்ட வந்து கம்ப்ளீட் பண்ணுங்க சோ அப்ப சாலிடா வந்து இங்க 1 hour இங்க 2 hours சோ அப்ப டோட்டலி 3 hours கிடைக்குது யூனிட் 13 க்கு சோ அடுத்து வந்து நெக்ஸ்ட் டே மார்னிங் காலையில வந்து 7 to 8 1 hour இங்க ஏதாவது நீங்க கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருந்தீங்க அப்படினா அத பிரிப்பேர் பண்ணுங்க ஐ மீன் இன்கம்ப்ளீட் போர்ஷன் சோ ஓகேவா பிளஸ் ரிவிஷன் ஏதாவது கம்ப்ளீட் பண்ணாம வச்சிருந்தீங்கன்னா அதை என்ன பண்ணுங்க கம்ப்ளீட் பண்ணி ரிவைஸ் பண்ணுங்க சோ ஒரு முக்கியமான ஷெட்யூல் கண்டிப்பா நீங்க ஃபாலோ பண்ணனும் அப்பதான் நமக்கு வந்து நெக்ஸ்ட் வரக்கூடிய சவாலஸ்க்கு வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும் மறக்காம இதை உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் தேங்க்யூ